எதுக்குமே அதிர்ஷ்டம் வேணும்மா, ராசின்றது வேணும், எல்லாத்துக்குமே லக்கு வேணும் அப்படின்னு நம்ம சாதாரணமா சொல்றோம். அதிர்ஷ்டம் அப்படிங்கறது நம்மை தேடி வரணும் அப்படின்னு சொன்னா நாம அதற்கு தகுதியானவர்களாக இருக்கணும். அப்பதான் அதிர்ஷ்டம் அதுவே இஷ்டப்பட்டு நம்ம கிட்ட வரும். அதனாலதான் அதுக்கு பேரு அதிர்ஷ்டம்னு வச்சோம். அதாவது அதுக்கு இஷ்டம் இருந்தாதான் நம்ம கிட்ட வரும் இல்லையா? அப்போ நாம அதற்கு தகுதியானவர்களாக நம்மை மாத்திக்கணும். எப்படி மாத்திக்கலாம்? இந்த வாசனை திரவியங்கள் மூலம் நல்ல அதிர்வலைகளை நம்மை நோக்கி வராமாது நாம மாத்திக்கலாம். அரகஜா, ஜவ்வாது பூமி, இதெல்லாம் நமக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அம்சங்கள். இப்பெல்லாம் நிறைய பேர் வந்து பெர்ஃபியூம் யூஸ் பண்றோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரியான நாட்டு மருந்து விஷயங்கள், பழமை வாய்ந்த விஷயங்கள், நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்திய விஷயங்கள், இதையெல்லாம் நம்ம பயன்படுத்தும் போது அதிர்ஷ்டம் நம்மை தேடி வரும் அப்படிங்கிறது உண்மை. நாம காலையில எப்படி எழுந்த உடனே குளிச்சுட்டு உடைய நாம போடுறோமோ அந்த உடைய போட்டு உடனேயே நாம இந்த ஜவ்வாது பொடியாக இருந்தா தண்ணி விட்டு குழச்சி நாம உடையில நம்மளுடைய கைகள் கழுத்து எல்லாம் போட்டுக்கலாம். ஜவ்வாது பேஸ்டா இருந்தா அப்படியே எடுத்து தேய்ச்சோமா கையில புடவையில க்ளவுஸ் எல்லாம் போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா நல்ல கம கம கமக்கமான வாசனையா இருக்கும். நாள் முழுக்க உங்களுடைய மனம் அப்படிங்கிறது ரொம்ப புத்துணர்ச்சியா உற்சாகமா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.